குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஆட்டிடியூடில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காமன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபார்மலா இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் வந்து பிரின்சிபல் 3000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, நம்பர் ஆஃப் இயர் வந்து 2 வருஷம். இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுதேன், அதை ஞாபகிச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோ இந்த மாதிரி பிரின்சிபல் ஈக்குவல் டு 3000 அப்படின்னா 3000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதில் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, பிரின்சிபல் வந்து நீங்கள் எப்போவுமே 100 எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கொடுத்துருக்கிறது என்னது, 3000 வந்து பிரின்சிபல்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்பர் ஆஃப் இயரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே அதை எழுதிக்கோங்க, நம்பர் ஆஃப் இயர் 2 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஓகேவா, நீட்டாக எழுதியிருந்தேன், 100, 3000, 2 × 10 = 20. அப்போ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு. இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, பக்கத்து பக்கத்தில் இருக்க வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம். இதே கிராஸில் இருக்குது அப்படின்னா அதை மல்டிப்ளை தான் பண்ணணும். இப்போ இதுவும் இதுவும் பக்கத்தில் இருக்குது, அப்போ நம்ம வந்து இதை அடிச்சுக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இப்படி கூட அடிச்சிருக்கலாம், இந்த 1 0 1 0 அடிச்சுட்டு இந்த 1 0 இந்த 1 0 அடிச்சிருக்கலாம். ஏன்னா இது பக்கத்து பக்கத்தில் இருக்குது. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே 20 இருக்குது, இங்கே 30 இருக்குது. 20 × 30 என்னது, 600. அப்போ இந்த 600 தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லா சமயம் பண்ணலாம். உங்களுக்கு பிரின்சிபல் 100 எடுத்துக்கோங்க, எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை இங்கே இன்சைட் எழுதிக்கோங்க. ஒரு சில சம்பளம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டு எத்தனை வருஷம்னு கேட்டிருப்பாங்க, அதை மட்டும் விட்டுட்டு எத்தனை வருஷம்னு கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இங்கே இப்போ எத்தனை வருஷம்னு கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% கொடுத்துருக்காங்க. மிச்சம் எல்லாமே இருக்குது அப்படின்னா மிச்சதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க, லாஸ்ட்டில் என்ன கிடைக்கும் அதை ஆன்சரு. ஓகே, அந்த மாடல் இன்னொரு சம்பவம் பார்ப்போம். இப்போ இந்த சமம் எப்படி இந்த சமம் தாங்க பண்ண அப்படின்னு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். 100 பிரின்சிபலு, 100 தான் என்றைக்குமே பிரின்சிபல்னு எடுத்துக்கணும், 100%. ஓகேவா, பிரின்சிபல் வந்து 3000. இங்கே என்ன சொன்னால், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட சொன்னேன். அப்போ 2 × 10 உங்களுக்கு இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதெல்லாம் நான் நம்ம அடித்து மாற்றி அடிப்போம். இப்போ இது பக்கத்து பக்கத்தில் இருக்குது, அப்போ இங்கே அடிச்சுக்கலாம், அடிச்சிட்டோம். இப்போ 2 × 10 இருக்குது, இதை அடிச்சுக்கலாம், அப்போ இங்கே 5 வரும். இப்போ இதுவும் இதுவும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது, இதை அடிச்சுக்கலாம், 5 × 3000 அடித்தா 600. இப்போ என்ன கடைசியாக கிடைக்கும் அதான் ஆன்சர். இப்போ ஒருவேளை இங்கே ஒரு வழி இங்கே ஒரு வழி வந்துச்சு அப்படின்னா கிராஸில் இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ இன்னொரு சம் பார்ப்போம். இதில் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷம் கண்டுபிடிக்கணும், நான் சொன்ன மாதிரி தான், 100 தான் பிரின்சிபல், 100 = இப்போ அந்த எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட்டாக எழுதிக்கோங்க. என்ன போட்டுச்சோன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து 5%. ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க, 500. இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சொன்னால் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதா நீங்கள் அடிச்சுக்கோங்க. இதுக்கு இதை கேன்சல் பண்ணிடலாம், இப்போ இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 5 இங்கே பக்கத்தில் இருக்க, அப்போ இதையும் அடிச்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் = 1 இயர். நீங்கள் ஃபார்முலா போட்டு பண்ணுறத விட இந்த மாதிரி இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்,
ஒரு சில பேர் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது தெரியாது, அதனால் அது எப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாடலில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு 10 சம் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இது ஒரு ஃபார்முலா, இது ஃபார்முலா இல்லை, இதை நான் எப்படி எழுதணும் அப்படிங்க கண்ணு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ ப்ளஸ் பி ஏ இன்ட்டு பி பை 100. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஆனால் வந்து அந்த ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்குது, அது என்னங்கிறது பார்ப்போம். ப்ரின்ஸிபல் 100ங்கிறது போட்டோம், எவ்வளோ அமௌண்ட்டு அதுவும் 100 தான். இங்கே வந்து ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டே நம்ம 100 தான் எடுத்திருக்கோம், அங்கே 10,000 3,000 எடுத்துருந்தோம். இங்கே ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு 100,000, வெறும் 100 தான். ஓகே, 100. அடுத்து என்ன அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, நம்பர் ஆஃப் இயர் வந்து 2 வருஷம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வெறும் வட்டி தான், வட்டிக்கு வட்டி கிடையாது. அப்போ நம்ம சிம்பிளாக 2 × 10 = 20 போட்டு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இங்கே வட்டி உண்டு அப்படிங்கிறதுனால, இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி, இதை ஃபார்முலாவில் ஒரு சிம்பிள் மெத்தட் தான் என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இது 10 இருக்குது, அதுமாதிரி 2 வருஷம் இருக்குது. அப்படின்னா இந்த 10 அப்படிங்கிறது வந்து இதில் அப்ளை பண்ணுங்கள். இதில் ஏயும் 10 தான், பியும் 10 தான், எல்லாமே 10 தான். அப்போ என்ன வரும், இப்போ ஏக்கு 10, பிக்கு 10 ப்ளஸ் ஏ இன்ட்டு பி, 10 × 10 / 100. ஓகே, இதை அடிச்சிடலாம். இங்கே 1 இருக்குது, 10 + 10 + 1 = 21. இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள், நம்ம அப்பில் வந்து அதில் வெறும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படி இங்கே மல்டிப்ளை பண்ணி போட்டோம். இது காமன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால எத்தனை வருஷமும், இப்போ 2 வருஷம் அப்படிங்கிறாலும் இது இந்த மாதிரி பண்ணணும். 3 வருஷம்னாலும் இதே மெத்தட் தான் பண்ணணும், அதில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு இது எப்படின்னு புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன். ஏ ப்ளஸ் பி ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, 2 வருஷம், 1st வருஷத்துக்கு 10%, 2nd வருஷத்துக்கு 10%, அதுதான் நான் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா இப்போ 21% கண்டுபிடிக்கணும். இதுதான் காமன் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, இப்போ கேன்சல் ஆயிரும். காமன் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 21%. நீங்கள் அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா, இது இந்த மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. ஃபார்முலாவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பாதி டைம் தான் ஆகும். இப்போ இதே நம்ம 2 வருஷம் அப்படிங்கிறனால இப்படி பண்ணிட்டோம், 3 வருஷம் அப்படின்னா எப்படின்னு பார்ப்போம். 3 வருஷத்துக்கு இப்போ பாருங்கள், 5,000 ரூபா, 10%, 3 வருஷம். ஓகேவா, இப்போ இந்த 3 வருஷத்துக்கு எப்படி பண்ணணும் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். 100% தான், 5,000 போடுறீங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன போடணும், காமன் இன்ட்ரெஸ்ட்னால இங்கே என்ன வருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ அதே மாதிரி 3 வருஷம்னு இருக்குல்ல, ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த 2 வருஷத்துக்கு பண்ணுங்கள். 10 × 2 பண்ணால் என்ன வரும், ஏ ப்ளஸ் பி, 10 + 10 + 10 × 10 / 100. இதை அடிச்சிட்டா 1 இருக்கும், 21. இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஏ ப்ளஸ் பிங்கிறது இப்போ தான் நம்ம யூஸ் ஆகும். இப்போ வந்து 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம், அந்த 2 வருஷத்தை வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த 21 ஏன்னு எடுத்துக்கோங்க. இதனால 3 வருஷம் கொடுத்துருக்காங்க, அப்போ இன்னும் 1 வருஷத்தை வந்து 10 எடுத்துக்கோங்க. பி ஈக்குவல் டு 10. இப்போ மறுபடியும் அந்த ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா போடுங்க. இப்போ ஏ என்னது, 21 ப்ளஸ் பி 10 ப்ளஸ் ஏ இன்ட்டு பி, 21 × 10 / 100. இப்போ அந்த இதை பண்ணால் இங்கே 31,000 ப்ளஸ் 210 / 100, 2×2 digits. அப்போ வந்து இதை ஆட் பண்ணால் இப்போ என்ன வரும், 33.1. இப்போ என்ன பண்ணீங்கன்னா, இந்த இதான் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ், 100 காமன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்குறது. ஓகேவா, அந்த 33.1 போட்டிங்க அப்படின்னா அதான் ஆன்சர். ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது வந்து 1655. ஓகேவா, இது என்னங்க பார்த்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்காது கண்டிப்பாக, நீங்கள் அந்த மெத்தடில் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸி தான். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைபுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.